வெல், இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் நம்ம முக்கியமான விஷயத்தை தான் பேச போகிறோம். சொல்ல போனோம்னா, இது கிளியராக சொல்லணும்னா ஒரு அஃபிஷியலும் கிடையாது, ஒரு ரூமரும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் தியரியும் கிடையாது. சொல்ல போனோம்னா இது ஃபேன் அப் கிரியேட் பண்ண பிளாட்டுன்னு சொல்லலாம், ஃபிளான் பாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதையை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளான் ஒரு ஃபேனாக இருந்து எப்படி அவர் எழுதியிருக்காரு, எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் எதுக்கான பிளாட் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் கிங் டைனாசிட்டி, அவெஞ்சர்ஸோட 5வது படம், இனி வரக்கூடிய இருக்க அந்த படத்துக்கான ஃபேன் சும்மா கிராஃப்ட் பண்ண ஒரு அவுட்லுக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் கதையை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்லேருந்து ஆரம்பிப்போம். சொல்லப்போனோம்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2ல க்ளே வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்டே, நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணி வச்சுருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்ஃபினிட்டி கோஸ்ட், சொல்லப்போனா இன்க்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு போர்ட்டல்குள்ளே ட்ராவல் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த போர்ட்டல்குள்ளே ட்ராவல் ஆகி பார்க்கும்போது தான் இங்கே ஒரு விஷயம் தெளிவு பண்ணுறாங்க. என்னென்னா, நம்ம ஆன்மேன் குவாண்டம் மீனியாவில் தப்பிச்சு, எப்படி நம்ம குவாண்டம்லேருந்து குவாண்டம்லேருந்து நம்ம கிங் தப்பிச்சு வந்தாரோ, அவர் போன முதல் இடமும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்த இடமும் ஒரே இடம்தான், வேறு ஒரு பிளானட், வேறு ஒரு டைமென்ஷன் தான். பட் ரெண்டு பேரும் மீட்டப் ஆகிறது ஒரு இடம் மட்டும் இல்லாமல், கிங் வரதை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கேங் யார் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல், எப்படியோ கேங்கிட்ட இருந்து 616 வராங்க. அது மட்டும் இல்லாமல் கேங் முக்கியமாக தேடுறது 616 தான், அதில் தான் அவரோட டிவைஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு. என்ன டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளோட மிஸ் மார்வெல்க்கான அந்த பேண்ட். ஸோ அந்த பேண்ட் மட்டும் இல்லாமல், இன்னொரு பக்கம் நம்ம ஷாங்ஷி கிட்டே இருக்கிற அந்த 10 rings, இந்த எல்லாமே இவர் தான் உருவாக்குனது மட்டும் இல்லாமல், மல்டிவர்ஸ்க்கு இது முக்கியமான பவர்ஃபுல்லான வெப்பனாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்த நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போதைக்கு இருக்கிற டீம், ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டன் அமெரிக்கா, கேப்டன் மார்வல். கேப்டன் மார்வல் மூவி கூட ஒரு அட்வென்ச்சரர் சேவிங் மல்டிவர்ஸ்னல் இன்க்ரேஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி தான் பிளாட் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சைட் ரூமரில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பார்க்கும்போது அட்வென்ச்சரஸ் சேவிங் மூவி தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கேன். அதே மாதிரி தான் மூணு ஹீரோஸ்லாம் எப்படி ஒன்றா சேர்ந்து ஒரு இன்க்ரீஷனை தடுக்கிற மாதிரி தான் மிஸ் மார்வல் அமையலாம், இந்த மார்வல்ஸ் அமையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மிஸ் மார்வல், கேப்டன் அமெரிக்கா, ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிற இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், இப்போதைக்கு பழைய ஹீரோஸ், சொல்லப்போனா ஒரிஜினல் அவெஞ்சர்ஸை தவிர்த்து அவங்க கிட்டே இருந்து வரக்கூடிய இப்போ உள்ள புது அவெஞ்சர்ஸ்லாம் இந்த இதில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருந்து எப்படி கேங்க தடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வாண்டாவும் இந்த ஸ்டோரியில் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இந்த ஸ்டோரி ஒரு பார்த்தா போகிறதில்லை, எப்படி நம்ம இன்ஃபினிட்டி வாரில் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அயன்மேன் டீம் தனியாக ஒரு பக்கம், அயன்மேன் டீம் அயன்மேனுங்க பாருங்கள், கேப்டன் அமெரிக்கா டீம் ஒரு பக்கம், ஒன்று வந்து நம்ம தேனஸோட டைட்டனில் நடக்கிற மாதிரி, ஒன்று பூமியில் நடக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடில் ஒவ்வொரு டீமும் பிரிஞ்சு போகிற மாதிரி கூட காட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிளாட்டில் ஒரு சின்ன ஓவரால் கிராஃப்ட். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இன்னொரு டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேங் தான். கேங் வந்து அவரோட வேரியன்ட் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவரோட மொதல் வேரியண்ட்டான ராம்னாட்டூட் அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டையும் அவர் தேடுறது மட்டும் இல்லாமல் அவரை கண்டுபிடிக்கிறாரு. அவர் கூட ஹார்லி கின்னர் அப்படிங்கிற தன்னோட வேரியண்ட்டையும் கண்டுபிடிக்கிறாரு. சொல்ல போனோன்னா, ஹார்லி கின்னர் வேரியன்ட் வந்து ஒரு அயன் லேட், அயன்மேன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அயன் லேட். தன்னோட வேரியன்ட் ஒரு சின்ன யங் மேன், எப்படி அயன்மேன் மாதிரி இன்டெலிஜெண்ட்டாக அவரோட டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டை தான் இந்த வேரியண்ட் இருக்கும். ஸோ இந்த வேரியண்ட் தேடி கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல், இவர் ராம்னாட்டூட், அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு வேரியன்ட் இமோச்சியோஸ் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரையும் தேடி முடிக்கிறாரு. ஸோ கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல், இவங்களாம் ஒரு டீமாக இருந்து ஒருவேளை நம்ம காமிக்கில் காமிச்ச கவுன்சில் ஆஃப் கேங்கை கூட காட்டலாம் இந்த படத்தில். ஏன்னா அவ்வளோத்துக்கு கேங்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நினச்சி கூட பார்க்க முடியாது நீங்கள் கேங்ஸோட வேரியன்ஸ் நிறையா பார்க்கலாம் அப்படிங்கிறத, கொஞ்சம் கொஞ்சமாக தான் டீஸ் பண்ணிட்டு வருவாங்க. இப்படி தானே இது மிகப்பெரிய படம் பார்த்தீங்களா. இன்னொரு பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து முக்கியமான ஹீரோஸ்லாம் தேடிக்கிட்டு இருக்காரு. கிளியராக பார்த்தோன்னா, நம்ம ஹல்க் வந்து ஷீ ஹல்க்கை தான் ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கேட் பிஷப், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தோரை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல், ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையும், பழைய அவெஞ்சர்ஸ்லேருந்து புது அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். இதை தொடர்ந்து எப்படி ஹீரோஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் கேங்க எப்படி எதுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கெட்ச் லைனை போடுறது ஒரு கான்செப்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என் கேமில் பார்த்துருப்போம், ஒவ்வொரு விஷயத்தையுமே
அவங்கள தேடி தேடி பார்த்துருப்பாங்க. பட் இப்போதைக்கு கிங்குங்கிறது யாருக்குமே தெரியாது. கிளியராக சொல்லணும்னா ஆண்ட்மேன் ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும். பட் அந்த படத்தோட எண்டிங்கில் நம்ம ஆண்ட்மேன் சொல்லப்போனோம்னா நம்ம ஸ்காட்லாண்டே குவாண்டம்குள்ள மாட்டிக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹை பிச்சில் தான் இருப்பார், ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் வில்லனாக தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரோட வேரியண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறாருன்னா இன்னும் நிறைய பவராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேங்கோட ஒரு விஷயம் என்னென்னா இன்க்ரிஷன் நடக்கணும், ஒரு ரெண்டு பிளானட் இன்க்ரிஷனாக ஒன்றா இணையிறது மட்டும் இல்லாமல் தன்னோட சக்தி வாய்ந்த வெப்பன்ஸ்லாம் அவர் திரும்பியும் கலெக்ட் பண்ணணும். நான் திரும்ப வரேன்னு சொல்ல, என்னோடய இடத்த நான் கைப்பற்றுறதுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் ஏற்ற மாதிரி நம்ம கேங் வராரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட முக்கியமான எண்ணம் மல்டிவர்ஸில் ஒரு கொலாப்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த கொலாப்ஸ் நடக்கணும்னா இன்க்ரிஷன் நடக்கணும். இன்க்ரிஷன் நடந்துச்சுன்னா ஒரு யூனிவர்ஸும் இன்னொரு யூனிவர்ஸும் இணையும். இணையும் போது ஒரு மிகப்பெரிய அழிவு நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயத்துக்காக கேங் வர்றது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தெரியும். இந்த இன்க்ரிஷனை தடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு டீமே ஃபார்ம் பண்ணுறாரு. இதை தவிர்த்து இன்னொரு சப்ளாட் சுற்றி உள்ள சப்ளாட் பார்க்கும்போது ராம்நாட் ரூட் இருக்கார்ல, ஸோ ராம்நாட் ரூட் கூட மிட் நைட் சன் அப்படிங்கிற அந்த டீம் சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. எப்படி ஒவ்வொரு ஹீரோ கூட ஒவ்வொருத்தர் சண்டை போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வில்லன்களையும் தனியாக இணைச்சி இணைச்சி வச்சுருக்காங்க அந்த ஃபேன் பிளாட்டில். ஓவரால் பார்க்கும்போது இந்த ஃபேன் பிளாட்டில் கடைசி எண்டிங் எப்படி அமைய போகுதுன்னா, இந்த மல்டிவர்ஸ்னல் கொலாப்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மல்டிவர்ஸ்னல் கொலாப்ஸ் வந்து இந்த படத்தோட எண்டிங்கில் அமையிறதை மட்டும் இல்லாமல் அந்த மல்டிவர்ஸ்னல் கொலாப்ஸில் ஒரே ஒரு விஷயம்தான் நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து சீக்ரெட் வார்ஸ்க்கு அடித்தளம் போட்டு தருது. கேங் இந்த யுத்தத்தில் ஜெயிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் இன்க்ரிஷன் நடக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த உலகம் அழிகிற மாதிரி காட்டலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த உலகத்தில் அழிஞ்சு போன உலகத்தில் இருந்து நம்ம கேங் ஒரு இடத்த ஆட்சி பண்ணுற மாதிரி, கான்கியர் பண்ணுற மாதிரி காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போதைக்கு சீக்ரெட் வார்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த சீக்ரெட் வார்ஸில் எப்படி நம்ம டாக்டர் டூம் ஆட்சி பண்ணுறாரு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. பட் டாக்டர் டூம் டீஸுங்கிறது மிகப்பெரிய விஷயந்தான். டாக்டர் டூமும் எப்படி தானே சீக்ரெட் வார்ஸ்க்கு மிகப்பெரிய ஆளாக தான் இருந்திருக்காரு. அந்த விதத்தில் டாக்டர் டூமும் இனி வரலாம். இனி நம்ம பார்க்காத கேரக்டரில் டாக்டர் டூம் பிலாங்கு அப்படிங்கிற முக்கியமான சீக்ரெட் இன்வென்ஷன் சீக்ரெட் வார்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளம் போடக்கூடிய கேரக்டர்ஸில் இருக்க தான் செய்கிறாங்க. ஒருவேளை இவங்களும் கேங்கோட கை கோர்த்து வரலாம் அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீட் ரிச்சர்ட் அப்படிங்கிற இன்னொரு கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும், மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக். அவரும் முக்கியமான ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி நம்ம அடுத்த பிளாக் பேந்தர் அவங்க தான் கீ ரோல் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கிளியராக சொல்லணும்னா நான் இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுமே ஃப்ளான் பிளாட்டில் உள்ளது. ஃப்ளான் பிளாட் ஒரு கதையை ஒரு ஃப்ளான் எப்படி நம்ம காமிக்கலாம் அப்படிங்கிறத ஃபேனாகவே யோசித்து எழுதி வச்சு ஒவ்வொரு விஷயம் தான் இது. அஃபிஷியலாக சொல்லணும்னா ஸ்கிரிப்ட் ரைட் இன்னும் பெய்டு தான் இருக்கும் கேங் டைனாசிட்டிக்கு. ஸோ மே அடுத்த வருஷம் மேல இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஓவரால் ஃப்ளான் எவ்வளோத்துக்கு ஒரு கதையை கொண்டு வந்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சும்மா எக்ஸ்பெக்ட் பண்ணி அவரோட எக்ஸ்பெக்டேஷனில் வச்சு ஸ்டோரி வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.